இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கு மேற்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் அரசியல் பேசுவதற்காக இங்கு வந்துவிடவில்லை. நான் என்றைக்கும் அதிலும் குறிப்பாக தேவையில்லாத இடத்தில் நான் இன்றைக்கும் அரசியல் பேசி பழக்கமில்லாதவன். அதனால்தான் நமக்கு நாமே என்ற பெயரில் மக்களை நாடி செல்லக்கூடிய அந்த நிலையில என்னுடைய பணி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், ஏன் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், மகளிர் எந்த அளவிற்கு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு பெறுகிறார்கள் என்பதை தொடர்ந்து 16 நாட்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு அறப்போராட்டத்தை ஒரு கட்டுப்பாட்டோடு நடத்துகிறோம் என்பதற்கு அண்மையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் அதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த நெடுவாசலில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு சாட்சியாக, ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது நாமெல்லாம் உள்ளபடியே பெருமைப்படுகிறோம். நாமெல்லாம் இன்றைக்கு தமிழர்களாக பிறந்திருக்கிறோமே என்ற அந்த உணர்வு நம்மையும் அறியாமல் இன்றைக்கு வந்திருக்கிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் என்கின்ற முறையில் இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவருடைய ஒரு பிரதிநிதியாக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வந்திருக்கிறேன். இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று உரிமையோடு நான் வந்திருக்கிறேன். விவசாய பெருமுடி மக்களை பொறுத்த வரையில் முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை உருவாக்கி தந்தார்கள். அது மட்டுமல்ல, கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருந்த கடன் 1 கோடியோ 2 கோடி அல்ல, 5 கோடியோ 10 கோடி அல்ல, 7000 கோடி ரூபாய் ஒரே கையெழுத்தில் அதை ரத்து செய்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது அதையெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆகவே அந்த உரிமையோடு தான் இன்றைக்கு இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களை சந்தித்து உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு, இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று உரிமையோடு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த வாரம் நான் டெல்லிக்கு சென்றிருந்தேன். டெல்லியில் இந்திய குடியரசினுடைய தலைவரை சந்திக்க நான் சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை பற்றி நான் அறிந்து புரிந்து உடனடியாக பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று நான் அவரிடத்திலே நேரம் கேட்டேன், அவருடைய அலுவலகத்திலே தொடர்பு கொண்டு கேட்டேன். ஆனால் அவர் அன்றைக்கு ஊரில் இல்லை, பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அதனால் உடனடியாக ஒரு கடிதம் எழுதி அவருடைய அலுவலகத்திலே சேர்த்துவிட்டு அதற்கு பிறகுதான் நான் திரும்பி வந்தேன். அதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா அவர்களும்
கனிமொழி அவர்களும் நேற்று அவர்களுக்கு பார்ப்பதற்காக நேரம் டெல்லியிலிருந்து வழங்கப்பட்டது. ஆக அந்த நேரத்தை வழங்கிய நேரத்தில் வேறு எந்த வேலையும் கிடையாது. உண்மையை சொல்லுகிறேன், வெளிப்படையாக சொல்லுகிறேன். நாடாளுமன்ற இரண்டு உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்றார் சொன்னால் வேறு எந்த வேலைக்கும் செல்லல. நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களே, இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியத்துறை அமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக நேரடியாக அவர்களை நான் அனுப்பி வைத்தேன். அவர்கள் ரெண்டு பேரும் நேற்று முன்தினம் நேரடியாக சென்று அமைச்சரை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள், விவரத்தை எல்லாம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்றைக்கு இருந்த போராட்ட குழு தமிழகத்தினுடைய முதலமைச்சரையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள். சந்தித்து விட்டு வந்திருக்கிற நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக மாநில அரசு அதற்கு அனுமதி தரமாட்டோம் என்று ஒரு செய்தியை சொல்லி அது வெளியில வந்திருக்கிறது. பத்திரிகையில் நானும் பார்த்தேன், தொலைக்காட்சியிலும் பார்த்தேன். ஆனால் இப்பொழுது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நீங்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசு நாங்கள் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னால் தான் அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் எழுந்து கொண்டிருப்பதை எங்களால் நிச்சயமாக உணர முடிகிறது. அது மட்டுமல்ல, கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்துடைய முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகு சில அமைச்சர்களையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அப்படி பிரதமரை அவர் சந்தித்த நேரத்தில் 23 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை தந்துவிட்டு வந்திருக்கிறார். நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அந்த 23 மனுக்களில் உங்களுடைய பிரச்சனை, இந்த நெடுவாசலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய உணர்வை அந்த 23 பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதா என்றால் சுட்டிக்காட்டப்படவில்லை. அதுதான் உள்ளபடிய நாக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. அதனை ஏன் சுட்டிக்காட்டப்படவில்லை என்பது புரியாத புதிராக ஒரு கேள்விக்குறியாக என்ன உள்நோக்கம் என்பதை புரிய முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அதே முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து விட்டு வெளியிலே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி தருகிற போது இந்த பிரச்சனையை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் என்று எடுத்து சொன்னதாக பேட்டி தருகிறார். மனுவில் சொல்லப்படல, 23 பிரச்சனைகள் இல்ல, இது இடம்பெறல. ஆனால் வெளியில வந்து நான் இதை சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் சொல்லுகிறார். அப்படி சொல்லியிருந்தால் உள்ளபடியே நமக்கு மகிழ்ச்சி தான், அதற்காக நான் நன்றி சொல்லதான் வேண்டும். ஆனால் சொன்னதற்கு பிறகும் இன்னும் மத்திய அரசு ஒரு நல்ல முடிவை இதுவரையில் அறிவிக்கல, வெளியிடல என்பது வேதனையாக இருக்கிறது. ஆகவே அந்த நிலையில் இருந்துதான் நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய அரசை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த போராட்டத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு வேற குறை ஒரு 16 நாட்களாகின்றோடு 16வது நாளாக இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எதையும் எதிர்பார்க்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்தவித அரசியல் கலக்காமல், ஏதோ தன்னுடைய சுயலாபத்திற்காக அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பிரிவுடைய மக்களுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஆக இதை மத்திய அரசு புரிந்து கொண்டு உடனடியாக இது நிச்சயமாக திட்டம் வராது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதேபோல இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு என்னதான் போராட்டக் குழுவிடம் நாங்கள் இந்த திட்டத்திற்கு அனுமதி தரமாட்டோம் என்று சொல்லியிருந்தாலும், மத்திய அரசிடம் இதை அழுத்தம் தந்து, மத்திய அரசிடம் இதை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு அழுத்தம் தரக்கூடிய நிலையில உடனடியாக மாநில அரசு ஈடுபட வேண்டும் என்று நான் மாநில அரசையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த போராட்டக் குழுவில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் தொடர்ந்து இதே நிலை நீடிக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்களும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன்.
நிச்சயமாக மத்திய அரசு மாநில அரசு இதற்கு நல்ல முடிவை அறிவிக்கும் என்று நான் உள்ளபடியே எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். ஒருவேளை அந்த நிலை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஈடுபடக்கூடிய இந்த போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும் என்ற அந்த நம்பிக்கையை உரிய அந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் ஆதரவாக தற்போது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதனைத்தான் தற்போது பார்த்தோம். திமுக இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்றும் துணை நிற்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் தற்போது உரை நிகழ்த்தியதன் நேரலை காட்சியை பார்த்தோம். அப்போது பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டார். திமுக இத்திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்றும் போராட்ட முடிவுக்கும் வரும் வரை ஆதரவு தெரிவிக்கும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை வழங்க கேட்டோம்.